உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏ அன்பு, என்னாச்சு? பத்மா மேடம் கிட்ட பேசிட்டு வரேன்னு தானே போன? இப்ப என்ன இப்படி வந்து நிக்கிற? சொல்ல அன்பு, ஏதாவது பிரச்சனையா? பத்மா மேடம் ஏதாவது சொல்லிட்டாங்களா? அழாம சொல்ல அன்பு. அதெல்லாம் இல்ல மஞ்சு, அவங்க எதுவும் சொல்லல. அப்ப வேற எதுக்காக தான் இப்படி வந்து அழற? விஸ்வா சார அந்த அனன்யா தான் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிருக்கா மஞ்சு. என்ன அன்பு சொல்ற? அனன்யாவா? அந்த விஷப்பூச்சி எதுக்கு சாரை கூட்டிட்டு வர போயிருக்கா? அதுதான் எனக்கும் தெரியல மஞ்சு. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சந்திரசேகர் சாருக்கு கால் பண்ணி விஸ்வா சார் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மஞ்சு. என்னது ஆக்சிடென்டா? இருக்காது. ஆமா மஞ்சு. அன்பு நீ பயப்படாத அன்பு, அதெல்லாம் விஸ்வா சாருக்கு ஒன்னும் ஆகாது. உன் நல்ல மனசுக்கு நீ கும்பிடுற முருகன் உனக்கு கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு. பதட்டப்படாம இரு அன்பு. இல்ல மஞ்சு, அதை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மஞ்சு. சாருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு படபடன்னு போட்டு அடிக்குது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அன்பு. சிவகாமி மேடம் ஒரு ஹஸ்பண்ட்ரா. இப்ப என்னடா பண்றது? வா. டேய், நல்ல வேலைடா அவர் நம்மளை பார்க்கல. பார்த்திருந்தா மாட்டிருப்போம். டேய், அவருக்கு தான் நம்மளை யாருன்னு தெரியாதே. அதை சொல்லிதான் அண்ணன் உள்ளே அனுப்பி வச்சாரு. மறந்துட்டியா? அட ஆமா, இல்ல தேவலாம நான் பயந்துட்டு இருந்தா. சரி வா, உள்ள போய் சிவகாமி மேடம் எங்க இருக்காங்க தேடுவோம். வா. அன்பு, என்ன அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அம்மா, விஸ்வா சார் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. ஆக்சிடென்ட் சொன்னதுல இருந்து எனக்கு காலும் ஓடல கையும் ஓடலம்மா. நிறையவே யோசிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. என்ன சொல்ற நீ, ஆக்சிடென்டா? ஆமாம்மா. சரி வா வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.